ஒரு குடும்பம் கீழ்படிய மறுக்கும் போது அது நன்மை ஆசீர்வாதம் அல்ல வேதனையை தான் அனுபவிக்கிறது ஆண்டவர் கூட இன்றைக்கு தேடுறாரு எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் இருக்கு நம்மால் கீழ்ப்படிவது என்பது மிக கடினமான ஒரு காரியம் ஆனால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னடையாளமாக சென்றிருக்கிறார் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம் தாம் பட்ட பாண்டுகளாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நமக்கு முன்னோடியாக மாறியிருக்கிறார் ஒரு குடும்பத்திற்குள்ளே கீழ்ப்படியும் பழக்கம் இருக்க வேண்டும் இந்த கீழ்ப்படிதல் என்ற பழக்கத்தை வேதத்தை வாசிக்கும் போது ஒரு மூன்று பகுதிகளில் நாம் எப்படி கீழ்ப்படிதலை நம்முடைய வீட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணணும் என்று நாம் கவனிக்க போகிறோம் முதலாவது கீழ்ப்படிதலின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் வாசிக்கலாம் ஒன்று பேதுரு மூன்று ஒன்று அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் முதலாவது வசனம் நம்ம வாசித்தது ஒரு குடும்பத்திற்குள்ள வர வேண்டிய ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும் அந்த பழக்கம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய உத்தரவாதம் மனைவியில் அன்பு கூறணும் ஆனால் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் கணவனுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்த வேண்டும் என்று போட்டிருக்கு இந்த செய்தியை பேசுனா கொஞ்சம் பேருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கசப்பாக இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுது இந்த பழக்கத்தை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனைவியை அடிமையை போல நடத்தணும் ஒரு வேலைக்காரிய போல நடத்தணும் ஏதோ ஏர் இழுக்கிற மாட்டை போல நடத்தணும் நான் சொல்லலை அதுவல்ல அங்கே உள்ள அர்த்தம் ஒரு மனைவியின் மேலே அன்பு கூர்ந்து ஒரு மனிதன் சொல்லுகிற கட்டளைகள் ஒரு கணவனுடைய இருதயத்தில் இருக்கணும் ஏன்னா இந்த கீழ்ப்படியும்படி ஒரு கணவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு கொடுமைக்காரன்கிட்ட மாட்டின மாதிரி ஒரு சித்திரவதை செய்கிற மனுஷன்கிட்ட மாட்டுகிற மாதிரி அன்பே இல்லாத ஒரு மனுஷன் சிக்கி கொண்ட மாதிரி ஒரு மனைவி உணரக்கூடாது போல கிறிஸ்து சபையிலே அன்பு போல ஒரு கணவன் ரொம்ப நேசிக்கணும் பாசமா இருக்கணும் அன்பா இருக்கணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த அன்பினால் அந்த அன்பின் சூழ்நிலையில் அந்த அன்பினுடைய ஆதாரத்தில் அன்பினுடைய அடித்தளத்தில் அன்பினுடைய அஸ்திபவரத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியும்படி கர்த்தோட வசனம் சொல்லுகிறது நீங்கள் எபேஷியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து வாசித்தால் அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கு அது ரொம்ப அருமையாக சத்தியம் வெளிப்படுது தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் எப்படி இதுலையும் கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்கணும் அப்போ கீழ்ப்படிதல்ன்றது ஏதோ எஜமானுக்கும் அடிமைக்கு இருக்கிற உறவு போல இருக்கக்கூடாது கீழ்ப்படிதல்ன்றது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும் உடனே அடுத்த வசனம் சொல்லுது மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்ப உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு போடல எங்க யார் கீழ்படினுமா சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் சில மனைவிகள் இந்த சொந்த என்ற வார்த்தையை வாசிக்காமல் கடந்து விடுவார்கள் மற்ற எல்லா புருஷர்களுக்கும் இவர்கள் கீழ்ப்படிவார்கள் சொந்த புருஷனுக்கு மட்டும்தான் என்ன செய்ய மாட்டார்கள் கீழ்படிய மாட்டார் சொந்த புருஷரை ஒரு முட்டாள் போல ட்ரீட் பண்ணுவாங்க மற்ற எல்லாருக்கும் ஞானம் உதித்ததை போல அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள் சொந்த புருஷனுக்கு வீட்டில் ஒரு பைசாக்கும் மரியாதை இருக்காது என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் நடக்காது இதை தான் நிறைய வீடுகள் இருக்கு ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டிய முதலாவது காரியம் கீழ்ப்படிதல் வேதம் சொல்லுது நம்ம வாஸ்தம் பாருங்க ஒன்று பேன்றுல நீங்க அப்படி கீழ்ப்படிந்திருந்தா உங்கள் புருஷர்கள் யாராவது கத்திருக்கே கீழ்படியாம வாழ்ந்தா கூட உங்களுடைய நல் நடக்கையை கற்புள்ள நடக்கையை பக்தியோடு கூடிய நடக்கை அவங்க கீழ்ப்படிதலை பார்த்து போதனையே இல்லாமல் மனைவியினுடைய நடக்கையினாலே அல்லது கீழ்ப்படிதலினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்வார்கள்னு போட்டிருக்கு அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனைவியினுடைய கீழ்ப்படிதல் வல்லமை உள்ளது பாருங்க கீழ்ப்படுதல் என்பது ஒரு புருஷனுடைய சுபாவத்தையே மாற்ற முடியும் ஒரு புருஷனை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த முடியும் ஒரு புருஷனுடைய இருதயத்தில் சுபாவத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இன்னைக்கு குடும்பங்கள்ல இது இல்லாமல் போனது ரொம்ப வேதனை எந்த வார்த்தைக்கும் செவிகொடாமல் கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம் போல நடக்கிற மனைவிமார்கள் இன்னைக்கு ரொம்ப பெருகி இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய வீடுகளில் சண்டைகள் சச்சரவுகள் பிரிவுகள் வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஏன்னா மனைவி இன்றைக்கு கணவனுக்கு கீழ்படியை அவள் தன்னை இணக்கமாக கொடுக்க மாட்டேங்கிறாள் ஏன்னா அவள் சொல்லுகிறான்னு சொன்னால் நான் வந்து ஒன்றும் படிக்காதவ கிடையாது நான் படிச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் என் கையில் காசு இருக்கு நான் தனி காலில் நிற்க முடியும் நீ எனக்கு அவசியம் இல்லை இதை ஆசீர்வாதங்களே இன்னைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு அவங்கள தூண்டுது ஆனால் வேதத்தின் கட்டளை என்ன மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்படிக்கிறது போல என்ன பண்ணுங்க கீழ்படிஞ்சிருங்க கீழ்படிங்க ஏன் என்று வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி மூணாம் வசனம் எபேசியர் ஐந்து இருபத்தி மூணு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் போதும் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கடைசியில் இடியை போட்ட மாதிரி தலையில் போடுறீங்க கீழ்படிங்கன்னு சொன்னதே எங்களுக்கு தாங்கிக்க முடியல அதுக்கப்புறமா சொந்த புரிசருக்கு கீழ்ப்படிங்க நீங்கள் இப்போ எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்கிறா அது எப்படி பாச சகோதரிகள் வேதனை எனக்கு புரியுது அந்த மனைவி அன்னைக்கு ஒழுங்காக கணவன் சொல்கிறபடி கேட்டு கீழ்ப்படிச்சிருந்தா இந்த வேதனை நம்ம பட வேண்டியதில்லை அங்கே நடந்தது என்னென்னா ம கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறதை விட்டுட்டு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிச்சார் பூசி ஐயான்னு சொன்னோடனே வாய் வாய் தரவா பூச்சி போல் எடுத்து சாப்பிட்டார் அவ்வளோதான் இருந்தது எல்லாம் போச்சு எல்லாம் இழந்துட்டு நின்னாங்க எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு பாருங்க கிறிஸ்து சபை கிறிஸ்துக்கு எப்படி கீழ்படியுதோ அப்படி மனைவி ஒரு கணவனுக்கு கீழ்ப்படணும் ஏன்னு சொன்னார் கத்தர் வச்ச ஆர்டர் என்னன்னு கேட்டால் கணவன் தலை மனைவி சரீரம் இது ரெண்டுமே முக்கியம் தான் முக்கியத்துவத்துக்கு ஒண்ணுங்க குறைச்சல் கிடையாது தலை இல்லாம சரீரம் வேலை செய்யாது சரீரம் இல்லாம தலைக்கு பிரயோஜனம் இல்லை ரெண்டுமே அவசியம்தான் ஆனா ஆண்டவர் இந்த முழு சரீரத்தை இயக்குற ஒரு பணி எங்கே கொடுத்துருக்கிறாருன்னா தலைக்கு கொடுத்திருக்கிறார் தலையிலிருந்து கற்பனை கட்டளை எல்லாம் வருது ஆனா இந்த தலை இருக்கு பாருங்க இது கொஞ்சம் கூட அறிவில்லாத தலையா இருந்தா ரொம்ப பிரச்சனை அப்படி தானே சில தலை இருக்கு சில கேட்பாங்களா ஒன்று தலையில் கழிமண்ணாக வச்சுருக்கான்னு கேட்பாங்க கொஞ்சம் கூட என்ன இல்லை அறிவே இல்லாத தலையாக இருக்குது இது சில பேரில் சில பிரச்சனையாக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருப்பான் திடீர்னு பார்த்தா டயர் கடியில் கிடப்பான் ஏன்னா மூளை அப்படி வேலை செஞ்சிருக்கு ஓடுன்னு சொல்லுவோம் திடீர்னு ஒரு ஏவுதல் வந்துடும் ஓடிவான் உள்ள முழு சரீரத்துக்கும் பெரிய வேதனையும் பாதிப்பும் உண்டாகும் அப்போ தலையும் தன்னுடைய செயலில் ஞானமாக இருக்கணும் சரீரமும் அதற்கு கட்டுப்பட்டிருக்கணும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் தான் இந்த வசனம் முக்கியமானது கணவன் வந்து நேசத்தோடும் பாசத்தோடும் ஞானத்தோடு நிறைந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு அவன் ஒரு தலையை போல தலைவனை போல நடத்தணும் அப்புறம் சகோதரிகளும் கொஞ்சம் தாழ்மை தேவை என்னதான் நமக்கு அறிவு இருந்தாலும் என்னதான் ஆலோசனைகள் வந்தாலும் கடைசி முடிவை ஆற்ற விடணும்னா கணவன்ட்ட விடணும் சிலர் வந்து வெளியில் மற்றவங்கிட்ட பேசாமல் சொல்லலாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் சும்மா கிடப்பார் நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க அது ஒரு பேக் அது ஒன்றும் தெரியாது இப்படி தான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதுக்கு ஒன்றும் தெரியாது சகோதரர் சிரிக்காத பார்த்தா என் வேதனையெல்லாம் சொல்கிறீங்க பஸ் மாதிரி இருக்குது இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறது அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அதுக்கு ஒரு அறிவும் கிடையாது எல்லாம் நான்தான் ம் அதான் ஒருத்தர் சொன்னார் நிறைய இடங்களில் கணவன் வந்து தலையான் மனைவி கழுத்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நில்லுனா நீக்கணும் உட்காரனா உட்காரணும் எழுமுனா எழுமணும் கழுத்தாக நின்று முழுவத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே சில மனைவி மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கட்டுப்பட்டிருக்க வேண்டும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சிய கொண்டு வருவான்னு சொன்னது போல தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட மனைவியை அதே பிரச்சனை தான் கொண்டு வருவான் மனைவியை கத்தர் வந்து கணவனு கீழே ஒரு கவரிங்காக வச்சுருக்கிறாரு கணவனை வந்து ஒரு தலையாக தலைவனாக குடும்பத்துக்கு வச்சிருக்கிறாரு அந்த கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும் கீழ்ப்படிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும் அர்ப்பணித்து வாழ்ந்தால் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்வீங்க தேவனை பிரியப்படுத்துவீங்க உங்கள் குடும்பத்தை ஜெயமாக நடத்திட்டு போவீங்க ஒருவேளை கணவன் ஞானம் இல்லாதவராக இருந்தால் மனைவி ஜபிக்கணும் அண்டவரையும் என் கணவன் இருக்கலாம் ஞானத்தை தாரும் புத்தியை தாரும் அறிவை தாரும் அவருக்கு நல்ல ஆலோசனையை தாரும் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணும் அவருக்கு பலனை தாரும் ஆண்டவரேன்னு கொடுக்கணும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கறது தப்பு கிடையாது பாருங்க அதுக்காக கணவன் பிரசங்கத்தை கேட்டுட்டு பத்தியா பாஸ்டர் என்ன சொன்னார் நான் சொல்கிறத செய் இன்னிலேருந்து வாயை திறக்கக்கூடாது எல்லாம் நான் தான் தீர்மானம் பண்ண போகிறேன் என்ன கொடுக்குறோட வாங்கிட்டு பெசாமல் இருக்கணும் எந்த ஆலோசனையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு பைபிள் சொல்லலை அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை ஒரு வேதத்தில் ஒரு வசனம் காமிக்கிற சகோதரிகள் ரொம்ப துக்கமாக கூடாது அதுக்காக அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி இல்லை அப்படி இல்லை வேத வசனத்தை சொல்கிறதுக்காக தான் ஒன்று சாமுவியலுக்கு வாங்க ஒன்று சாமுவியல் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று சாமுவியல் ஒன்று இருபத்தி ஒன்று எல்கானா என்பவன் கத்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியை செலுத்த பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் எல்லாரும் வீடாக குடும்பமா போறாங்க அண்ணா நான் வரல பிள்ளை நான் பால் மறக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் இங்கதான் இருப்பேன் இந்த வருஷம் நான் பலி செலுத்த பொருத்தினைகளை செலுத்தலாம் வரமாட்டேன் என்று சொல்கிறாள் அதுக்கு பதில் என்ன பாருங்க இருபத்தி மூணாம் வருஷம் அப்பொழுது அவள் புருஷன் ஆகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள் எப்படி இருக்கு பாத்தீங்களா

எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த குடும்பம் அப்ப கீழ்ப்படிதல் என்பது அதிகாரமோ ஆணவமோ ஆதிக்கமோ சர்வாதிகாரம் கிடையாது முடிவை விடணும் எடுக்க மனைவி இடத்துல ஆலோசனை கேட்கறது தவறு அல்ல ஒருவருடைய ஆலோசனையை கேட்கறது தவறே அல்ல கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா முடிவு எடுக்கலாம் இப்ப பாருங்க இந்த அம்மா வந்து சொல்றாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆலோசனை சொன்னா கணவன் சொல்றாரு அப்படியா சரி நான் எடுக்கிறேன் நீ வரா தங்கியர் எப்படி இருக்கு பாருங்க நான் சொல்லிட்டேன் வா என்ன கருத்துட்டேன் என்ன பொறுத்துனேன் ஆ சொல்லிட்டு இருக்கேன் வா என்னமா வரமாட்டேன்னா என்ன அப்படியா சொன்னார் இல்லை மாமா பரவாயில்ல தங்கியாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ அழகா இணக்கமாக கொண்டு போனார் பாருங்க ஒரு தலைவன் அதுதான் தனக்கு பின்னால வர்றவங்களுடைய நற் ந நலனை கருதி அவங்க சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு ஓகே நம்முடைய எல்லாருடைய நலனுக்காக இதை நம்ம எல்லோரும் சேர்ந்தே செய்யலாம் நீ வரலன்றது கூட நான் சொன்னதுக்காக நீ வரலன்னு இல்லை நீ கற்றுக்க ஏதோ நீ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன்ற பரவாயில்ல அதுக்கு நான் வந்து ஆமோதிக்கிறேன் அதுக்கு நான் உதவி செய்கிறேன் அதுக்கு நான் கூட நிற்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இன்னைக்கு நான் விட்டு போக வேண்டிய முக்கியமான கருத்து என்னென்னா கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கணும் அது முதலாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படிகிற பழக்கம் இருக்கும் அதாவது நான் சொன்னது போல் அண்ணாள் சொல்லலாம் நான் வந்து வரல இந்த வருஷம் நான் வரல என் பிள்ளைக்கு நான் பால் மறக்கப்பட்டு வரலன்னு சொல்லி டெசிஷனை முடிவு வார்த்தை யார்கிட்ட இருக்கனா எழுக்கானாட்டதான் இருக்கு இந்தம்மா சொல்லி முடிச்சுட்டு வீட்டிலே உட்காந்தாங்கன்னா முடியுது வசனம் இல்லை நீ சொல்கிறத சொல்லிட்டம்மா சொன்ன பிறகு கணவன் என்ன சொன்னார் அப்பொழுது அவன் புருஷன் எல்கானா அவளை நோக்கி அங்கே தான் முடிவு வருது அந்த தீர்மானத்துக்கு இப்படி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிய முடிவை கணவன் கடைசியாக எடுக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஸ்பேஸ் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அநேக வீடுகளில் இது இல்லை ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் இதில் வந்து மாம்சபடி நீங்கள் உங்கள் அறிவின்படி உலகம் சொல்கிறபடி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு படி கல்ச்சர் படியெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் அந்தபடி போனீங்கன்னா முடிவில் வேதம் கூறுகிற சமாதானமோ சந்தோஷமோ குடும்பத்தில் இருக்காது அந்த கீழ்ப்படிக்கிற ஒரு சுமாவத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கீழ்ப்படிய வேண்டும் என்று நியமித்தது மனுஷன் அல்ல கர்த்தர் நியமித்தார் இது கர்த்தருடைய கற்பனை கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுது அந்த வார்த்தைக்கு பயந்து கீழ்படிக்கல கவனிங்க ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஏன் இதை விட ரொம்ப அவசியம் என்று கேட்டா நீங்க எந்த அளவுக்கு உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிகிறீங்களோ அந்த அளவு தான் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க நீங்க வேதத்தின்படி கணவனை தலையாக கௌரவித்து அவரை வந்து ஒரு தலைவனாக பாவித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கனத்தை கொடுத்து அவரை வந்து நீங்க முதல்நிலைப்படுத்தி அவரை நீங்க மேன்மைப்படுத்தும் போதுதான் தான் உங்க பிள்ளைங்க ஒரு ஆர்டருக்கு வருவாங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓ எங்க மம்மி வந்து எங்க டேடியை வந்து ரொம்ப கீழ்ப்படிவாங்க அவங்களுக்கு ரொம்ப கனப்படுத்துவாங்க உங்களுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க அப்ப நானும் என்ன செய்யணும்னா என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியணும் நானே எப்போங்க நீங்கள் சொல்ல முடியும் நீ கீழ்படின்னு நாமளே கீழ்படியாமல் இருந்தால் பிள்ளையை பார்த்து எப்படி கீழ்படின்னு சொல்ல முடியும் நாம் தான் எடுத்துக்காட்டு நாம் தான் சில வேலையில் சில பெற்றோர் சொல்லு ஏ அவர் அப்படி தான் சொல்லுவார் நீ போ நான் பார்த்துக்குறேன் நீ போ அந்த பையனுக்கு ஒரே குஷியாயிரும் பா நம்ம அம்மா தெய்வ பிறவியா இருப்பார் போல இருக்கு உள்ள ஒரு காட்டு மிராண்டி உட்காந்துருக்கு இந்த அம்மா எவ்வளோ இறக்கம் காட்டுறாங்க ஆனால் ஒருவேளை அவர் சில காரியங்களை தவறுதல கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்படி அதை சொல்லணும்னு கேட்டால் நான் டேடிகிட்ட பேசுகிறேன் கவலைப்படாத அவரை கன்வின்ஸ் பண்ணுறேன் அவர் சொல்லிட்டாருடா செய்ய வேணாம் நான் கொஞ்சம் டைம் கூட நான் கேட்டு சொல்கிறேன் நீ அவசரப்படாத நான் இப்படியாவது அவர் இப்படி பேசணும் ஏ அவர் கிடக்கிறாரு போ அப்படின்னா ஒரு நாள் கழித்து சில வருஷங்கள் கழித்து உங்களை பார்த்து அதே வார்த்தையை அவன் சொல்லுவான் யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாலும் நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க டிகிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களே நீ கிடக்கிற சும்மா இருன்னுவான் நம்மளை பார்த்து ஏன் சொல்லுவான் இப்படி தானே நீ எங்கள் டேடியை ட்ரீட் பண்ண உன்ன அது மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேன் அந்த ட்ரைனிங் தானே கிடச்சிது ஆனால் நீங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது எங்கள் மம்மி வந்து எங்கள் டேடி சொல்கிறது அப்படியே செய்வாங்க அதனால நானும் என்ன செய்யணும் எங்கள் பெற்றோர் சொல்கிறத நான் செய்யணும்னு அந்த பிள்ளைக்கு ஒரு கற்றுக் கொடுத்தல் அங்கே தான் ஆரம்பிக்குது யூ பிகம் அன் எக்ஸாம்பிள் யூ செட் அ ரோல் மாடல் ஃபார் யுவர் சில்ட்ரன் ரொம்ப முக்கியமானது இது அப்போ முதலாவது வந்து கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஆரம்பிக்க வேண்டிய இடம் கணவன் மனைவிக்குள்ளே வீட்டுக்குள்ள அது கொண்டு வரப்படும் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த கீழ்ப்படுகிற சுபாவம் எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது எதுக்கு எடுத்தாலும் கமெண்ட் பாஸ் பண்ணுறது எதுக்கெடுத்தாலும் அவங்கள குறைச்சு மதிப்பிடுறது அவங்கள தரக்குறைவா பேசுற பழக்கங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள்கிட்ட இருக்குன்னா இன்றையோடு அந்த பழக்கத்தை விட்டுருங்க அது வேண்டாம் அது தேவனுக்கு பிரியமானது இல்லை கத்தர் அருவருக்கிற காரியம் ஒருவேளை நீங்கள் அவங்க சொல்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் எதிர்த்து பேசாதீங்க ஓகே சரி சொல்லிடுறா என்ன கொஞ்ச நாள் அவர்கிட்ட பேசலாம் அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலாம் அவர் கொஞ்சம் அறிவு புகட்டலாம் அவர் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கலாம் என்று உங்களை நீங்க கீழ்ப்படிதல் அர்ப்பணிச்சு பாருங்க அது தேவனுடைய நியமனம் தேவன் கொடுத்த நியதி அதை கட்டுப்பட வேண்டிய அவசியம்